Education ஆனது கடந்த 17 வருடங்களாக கொச்சினை தலைமையிடமாக கொண்டு அநேக வெளிநாட்டுகளிலும் அதனுடைய ஆபீஸ் இயங்கிக் கொண்டு வருகிறது. எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல மாணவர்கள் பிளஸ் டூ படிக்கிற பிஎஸ்சி பிளஸ் டூ படிக்கிறதுனாலும் சரி, படிச்சு முடிச்சோம்னா நம்ம என்ன போகணும்னு ஆசைப்படுவாங்க, நான் டாக்டரா போகணும், நான் இன்ஜினியரா போகணும், பிஜி யூஜி டாக்டரேட் அதுக்கு என்ன படிச்சாலுமே நான் அப்ரோட்ல போய் படிக்கணும்னு ஆசை இருக்கும், வெளிநாட்டுல போய் படிக்கணும்னு ஆசை இருக்கும். ஆனா அவர்களுக்கு வந்து அவருடைய நிறைய பேருக்கு வந்து அவ்வளவு வெளிநாட்டுல போய் படிக்கிறதுக்கு வந்து செலவு பண்றதுக்கு காசு இருக்காது. ஆனா அனைத்து மாணவர்களுடைய கனவை நினைவாக்க, அனைத்து மாணவர்களின் கனவை நிஜமாக மாற்றுவதற்காகவே சேலத்துல இன்னைக்கு தேர்ட் வே ஓவர்சீஸ் எஜுகேஷனுடைய பிரான்ச் ஆபீஸ் வந்து இங்க நாங்க விவி ஷாப்பிங் பிளாசால நாங்க ஓபன் பண்ணிருக்கோம். இதுல 121 கண்ட்ரீஸோட டைரக்டா யூனிவர்சிட்டியோட டை அப் பண்ணிருக்காங்க. யூரோப், ரஷ்யா, யூகே, கனடா, ஸ்பெயின், ஆஸ்திரேலியா என்ற பல கண்ட்ரில வந்து டைரக்டா வந்து லிங்க் பண்ணி எந்தெந்த யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கிறாங்களோ அந்தந்த யூனிவர்சிட்டிஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸை நாங்க வந்து அனுப்பிச்சு வச்சுட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் 100% ஸ்காலர்ஷிப், ஃப்ரீ எஜுகேஷன், பாதுகாப்பான கல்வி முறை, மாணவர்களின் தரத்தை மேம்படுத்த, அதாவது வெளிநாட்டிலையும் போய் அனைத்து மாணவர்கள், அதாவது ஏழை மாணவர்களும் சரி, கிராமப்புறத்தில் வசிக்கும் மாணவர்களும் சரி, வெளிநாட்டில் போய் படிச்சு அவருடைய வாழ்க்கையுடைய தரத்தை வந்து உயர்த்துவதற்காக நாங்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறோம். அது மட்டும் கிடையாது, வெளிநாட்டில் போய் படிக்கிறதுனால அவங்க படிச்சுட்டே பார்ட் டைம்ல வந்து என்ன பண்றாங்க, ஒர்க் பண்ணி பார்ட் டைம்ல ஏர்ன் பண்றாங்க. அது மட்டும் இல்லாமல் படித்து முடிச்ச பிறகு நிறைய பேருக்கு அங்கேயே வந்து என்ன கிடைச்சிருது, ஜாப் கிடைச்சிது, பிளேஸ்மெண்ட் ஆயிடுறாங்க. இது ஒரு ஒரு எல்லாருமே வந்து சந்தோஷப்படுற விஷயம்னு நான் நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.